சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கனமழை என்பதே தொடர்ந்து 4 நாட்கள் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதுக்கேற்ற போல குறிப்பா பல்வேறு பகுதியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட, இன்று துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து குறிப்பா ரிப்பன் மாளிகை மற்றும் பல்வேறு பகுதியில அவர் ஆய்வுக்கும் மேற்கொண்டார். அந்த ஆய்வில் பொறுத்த வரைக்கும் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், 120 உணவு தயாரிக்கும் மையங்கள் தயாரில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 22,000 மாநகராட்சி அதிகாரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என கண்காணிப்பு மையத்தை பார்வையிட்ட பிறகு துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏன்னால் குறிப்பாக தென்மேற்கு வங்கத்தில் நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை நகரில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இதுக்கு முன்பாக பெய்த கனமழையின் போது குறிப்பாக வருவாய் பேட்டை நிலைமையாக இருக்கட்டும், கட்டுப்பாட்டு மையமாக இருக்கட்டும், அல்லது குறிப்பாக ரிப்பன் மாளிகையாக இருக்கட்டும், அங்கே முழுமையாக தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக கண்காணித்து பாதிப்பிற்குரிய பகுதிகளுக்கு அதிகாரிகள் விரைவு செய்யப்பட்டு அந்த பகுதியில பிரச்சனை தீர்வு செய்ய அனைத்து பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் குறிப்பாக துணை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பகுதியில் அதற்கு பிறகு பத்திரிகை சந்திக்கும் போது இந்த தகவலை தெரிவித்தார். மேலும் சென்னையை பொறுத்தவரைக்கும் சராசரியாக சென்னையில் 3.60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென் சென்னையில் சராசரியாக 5.5 சென்டிமீட்டர் மழை அதிகபட்ச பதிவாகியுள்ளது. குறிப்பாக பெருங்குடியில் 7.35 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டில் 1.0 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூரி 0.6 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரத்தில் 0.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு மற்றும் தற்போது நிலை குறித்தும் கேட்டறிந்தும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 1494 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதெனவும், 158 அதி விரைவு மோட்டார்கள் தயார் நிலையில் உள்ளதெனவும் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படியும் அக்டோபர் மாதம் பெய்த மழையின் கருத்தில் கொண்டும் கூடுதல் மோட்டார்களை நிறுவி இருக்கிறோம் என தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதெனவும், 120 உணவு தயாரிக்கும் மையங்கள் தயார் நிலையில் உள்ளதெனவும், அக்டோபர் மாதத்தில் 95 இருந்தது, தற்போது அதன் எண்ணிக்கை உயர்த்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் குறிப்பாக சுரங்கப்பாதையை பொறுத்தவரைக்கும் கணேசபுர சுரங்கப்பாதையாக இருக்கட்டும், அது தவிர 21 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கவில்லை. கணேசபுர சுரங்கப்பாதையில் ரயில்வே பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த சுரங்கப்பாதை மூடி வைக்கப்பட்டுள்ளது எனவும், காலை 9 மணி வரை எந்த பகுதியில் தண்ணீர் தேங்கவில்லை எனவும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்க அரசு சார்பாக அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான 3 கால்வாய்களில் வேலை சென்று வருகிறது. குறிப்பாக விரைவில் அந்த பணிகளில் நிறைவு பெறும். ஏற்கனவே குறிப்பாக கால்வாய் தூர்வாகாம இருந்த போதுதான் அதனால தண்ணீர் பிரச்சனை வெளிவந்து மக்கள் இல்லத்திற்கு சொல்வதாக தொடர்ந்து பத்திரிகையாளர் கூட கடந்த முறை செய்தி சேகரித்தோம் மற்றும் அது மக்களும் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பொழுது பொறுத்தவரைக்கும் கால்வாய்களுடைய தூர்வாரும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திருச்சி, மதுரை, தஞ்சாவூரில் 2 நாட்களாக மழை பெய்து வந்தது. அடுத்து குறிப்பாக அது அதையும் முழுமையாக ஆய்வு செய்து அதற்கான நிவாரணம் வழங்கியிருப்பதால் பாதிப்பு இல்லாதவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போதைக்கு சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டம் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறதெனவும், பொதுமக்களின் பெரிய புகார் எதுவும் வரவில்லை. சமூக இதழின் மூலம் மக்கள் புகார் அளிக்கிறார்கள், அதுவும் உடனடியாக சரி செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், பெரிய அளவாக தொலைபேசி வாயிலாக புகார் ஏதும் வரவில்லை, அப்படி வந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்க அரசு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 22,000 பேர் தயார் நிலையில் உள்ளனவும், மண்டல வாரியாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை பார்க்க முடியவில்லை என கூறியதற்கு, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை பார்த்து அதுக்கான தீர்வை தருகிறோம் என தெரிவித்திருக்கிறார். என தொடர்ந்து ஏற்கனவே கடந்த முறை மழை பெய்தவர் மண்டல வாரியாக அதிகாரி நியமித்திருந்தார்கள். அதே போலதான் டிசம்பர் மாதம் குறிப்பாக நவம்பர் மாதம் மழைக்கும் அதே அதிகாரிகள் நியமிப்பார்கள். அவர்கள் முழுமையாக மண்டலத்தில் கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் கண்காணித்து பாதிப்பை சீர் செய்வதற்கும் அவ்வப்போது அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கடந்த முறை தெரிவித்தது போல அதே போல அதிகாரிகள் செயல்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கட்டிடமாக பகுதிகளில் நேற்றிரவு இருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக மின்சாரம் சீர் செய்யும் பணியும் என்பது அங்கு நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக ஏற்கனவே மழை வருவது முன்பாக மின் மாற்றியும் மின் உயர்த்தியும் வைத்திருப்பதால் மின்சார பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும், மழையால் பெய்து மின்சாரம் பாதிப்பு ஏற்பட உயிரிழப்பு ஏற்படாதவாறு இருப்பதற்காக அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஏற்கனவே முதல்வரும் துணை முதல்வரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றால் போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மக்கள் பயப்பட வேண்டாம் என துணை முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்தும் அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டுவது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.